வணக்கம் நிகழ்ச்சி இன்னும் ஒரு நிகழ்விச்சொழாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிகழ்ச்சி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எட்டாவது தமிழியல் மாநாடு டோர்டோ பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது அந்த மாநாடு தொடர்பான தவறுகளை நாங்கள் பயனுள்ள அந்த மாநாட்டு குழுவின் சார்பில் விரிவுரையாளர் சுதந்தன் துறையப்பா மற்றும் இந்த மாநாட்டில் முக்கிய பேச்சாளராக கலந்து கொள்ளும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறை பேராசிரியர் வி அரசு அவர்கள் எங்களுடைய கழகத்தில் இருக்கின்றார் அவர்கள் இதுவரையும் எங்களுடைய கழகத்தில் சந்திக்கின்றேன் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சுசன் அவர்களே நினைக்கின்றேன் இந்த தமிழிய மாநாடுடைய ஆரம்பம் பத்து ஆண்டுகள் தற்பொழுது ஆனால் எட்டாவது தமிழிய மாநாடாக இடம்பெற இருக்கின்றது முதலில் கடந்த காலங்களில் எவ்வாறு இந்த மாநாடு இடம்பெற்றது நினைக்கின்றேன் கடந்த ஆண்டு இந்த மாநாடு இடம்பெறவில்லை மீண்டும் இவ்வாண்டு குடி குடியுரிமை என்ற தலைப்பில் அமைந்த மாநாடாகவே இருக்க போகின்றது அதை பற்றி கூறுங்க பத்து வருஷங்களாக இந்த மாநாடு செயலில் இயங்கு இயங்கி வருகிறது ஆரம்பத்தில் நாங்கள் ஆக்சுவலாக இது வந்து உலகத்திலேயே ஒரு பிக்கஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லலாம் தமிழ் தமிழ் ஸ்டடீஸ் கான்ஃபரன்ஸ் தமிழியல் மாநாடு நாடு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ஃபரன்ஸ் என்னென்னா அண்டர் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட் அந்த இவ்வளவு ஆக்களையும் சேர்த்து தான் நாங்கள் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று உருவாக்க யோசிச்சுனாங்க பெற்ற அகடமிக் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வளமே அகடமிக்ஸ் மேர் மாத்திரம்தான் பருவீனோம் அவையில் தங்களோட ஆய்வுகளை பற்றி கதைப்பினம் இன்னொரு ஃபீட்பேக் எடுத்துக்கொண்டு போவினம் அவையிலுக்குள்ளதாக ஒரு சிறிய வட்டம் அந்த வட்ட அந்த வின் சின்ன வட்டத்தை ஒரு பன்முகப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் நாங்கள் பத்து வருஷத்துக்கு முதல் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சது பெரிய பேராசிரியர்மேருடைய ஆதரவு கிடைச்சது அவையிலங்களுக்கு பிளனரி ஸ்பீக்கர்ஸாக வேறு ஒத்துக்கொண்டிருக்கணும் சார் மாதிரி பட் அது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்தும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது பிகாஸ் நாங்கள் அவேளையிலையும் அணைச்சி அவையிலேயும் அணுகி உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் விருப்பம் என்று அவையிலையும் கேட்டு ஒரு ஃபீட்பேக் முறையில் தான் இயங்குகிறேன் பட் அதுதான் கிட்டே கமிட்டியும் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி மட்டுமே இல்லை ப்ரொஃபஸர்ஸ் மட்டுமே இல்லைங்கிட்ட கமிட்டிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்கணும் கிராஜுவேட் பண்ணின ப்ரொஃபஷனல்ஸ் திருப்பி வந்திருக்கணும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குரூப் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான குரூப் வந்து ஒரு இந்த கான்ஃபரன்ஸை தங்களுக்கு எது விருப்பமோ இல்லாட்டி தங்களுக்கு எது முக்கியமாக அமையுதோ இல்லாட்டி தங்களோட சூழ்நிலைக்கு எது எந்த எந்த டாபிக் எதிர் எதிரொலிக்குதோ அதில் தான் நாங்கள் செய்கிறதா நாங்கள் உத்தேசிட்டுருக்குறோம் ஸோ இந்த இயர் வந்து எயித் இயர் எட்டாவது வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி தீம் வந்து குடி குடியுரிமை சிட்டிசன்ஷிப் தான் தீம் சரியான இன்ட்ரெஸ்டிங்கான தீம் அது யாருக்கு அந்த குடியுரிமை கொடுக்கப்படுது யாருக்கு அது நிகாரிக்கப்படுது அது யாருக்கு அது புற புறக்கணிக்கப்படுது குடியுரிமை என்பதே என்னென்று வரைவிளக்கணம் அமைகிது ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுது ஹவு இஸ் சிட்டிசன்ஷிப் டிஃபைன்ட் அப்படி டிஃபைன் பண்ணியக்கே கிடைப்பை புறக்கணித்து தான் அது டிஃபைன் பண்ணப்படுது ஸோ இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்போ நாங்கள் இந்த முறை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ஸ்காப்ரோ காலேஜில் தான் அந்த திறப்பு விழா ஆரம்பா நடக்கப்போகுது அது அனைவருக்கும் அது ஒரு வரவேற்பாதான் அமைய போது அனைவரும் வரோனும் அது இலவசம் ஸ்காலர்ஸை மீட் பண்ணலாம் பேராசிரியரை மீட் பண்ணலாம் விசேடமாக விசடமாக கீழ்பிரிவுமானவர்கள் அண்டர் கிராஜுவேட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணினோம் அப்போ அதுக்கு கொஞ்சம் ஸ்போக்கன் வேர்ட் மியூசிக் டான்ஸ் பெயிண்டிங்ஸ் அவளுடைய பெயிண்டிங்ஸ் அதை எக்ஸிபிஷனாக எல்லாம் வச்சு தான் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறோம் பதினேழாம் தேதி கான்ஃபரன்ஸ் டவுன் டவுன் நியூ காலேஜில் நடைபெற போகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர் தங்களுடைய ஆய்வுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் குறிப்பாக லோ இல்லை ரெண்டு பேனல்ஸ் வருது ரிலிஜன் ஆந்த்ரபாலஜி பல துறைகளிலேயும் ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் இன்னொரு விசிட அம்சம் என்னென்னா அந்த சனிக்கிழமை பின்னேரம் நாங்கள் உறவு என்ற ஒரு பெர்ஃபாமன்ஸ் இதை நாங்கள் சேர்த்துள்ளோம் அது வந்து வளமையாக பேச பேசப்படாத பேசத்தகாததென்று ஒதுக்கப்பட்ட அந்த அனுபவங்களை தான் நாங்கள் முன் ஸோ பால் பால்நிலை ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி தமிழ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் என்ற அந்த டாபிக்ஸில் தான் கலை வடிவங்கள் வருகின்றன மூன்று கலை வடிவங்கள் இந்த மேர் வந்து அமெரிக்காவிலேருந்து ரெண்டு ஆர்டிஸ்ட் மெஸ்மா டீலோன்ற ரெண்டு ஆர்டிஸ்ட் வருகிறார்கள் ஆஸ்ட்ரி ஆஸ்ட்ரியா சால்ஸ்பர்கிலேருந்து சாண்ட்ரா என்று இன்னொரு ஆர்டிஸ்ட் வருகிறார்கள் அவர்கள் பரதநாட்டியம் தற்கால நடனம் கண்டெம்பரரி மாடர்ன் டான்ஸ் ஐப்ரியோ தான் தங்களுடைய கலை வடிவங்களை எங்களுக்கு கொண்டு வருகிறார்கள் டீலோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்போ அவர் வந்து தன்னுடைய அனுபவங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் தமிழாயிருந்து டிரான்ஸெண்டராக இருந்து அந்த அனுபவத்தை காமெடி மூலமாக தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்கிறார் ஸோ மிகவும் ஒரு விசேடமான கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் நல்லது பேசிய அரசு அவர்களே உங்களுடைய துறை சார்பாக நாங்கள் இப்படிதொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக நாங்கள் பேசிக்கொள்வோம் இந்த மாநாடு உங்களை பொறுத்தளவில் எவ்வாறு இது முக்கியத்துவம் பெறுகின்றது உங்களுடைய பங்களிப்பு என்ன இந்த மாநாட்டு குறிப்பாக இந்த உலகம் முழுவதும் தமிழர்கள் குடிபெயர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை மூன்று கட்டங்களை கொண்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன் ஒரு தமிழாசிரியன் என்கிற வகையில் ஒரு வரலாற்று ஆசிரியனாகவும் வச்சு பார்க்குற பொழுது பிரித்தானியர்கள் பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கம் இங்கு வந்து படிப்படியாக குறிப்பாக ஆசிய நாடுகளில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை உருவாக்கிய காலம் என்று தொடங்குகிற பொழுது அதன் இறுதி காலமாகிய பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் நிறைய இந்தியர்கள் இலங்கையர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் குடிவேற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அது குறிப்பாக அப்பொழுது அப்பொழுது அவர்கள் உருவாக்கிய தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் இப்படியான வேலைகளுக்கான ஒரு உடல் உழைப்பு சார்ந்து அந்த காலங்களிலேயே நமக்கு குடியேற்றம் என்பது நிகழ்ந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோடு ஏறக்குறைய நின்றுவிட்டது ஐம்பதுகளிலிருந்து அடுத்து இப்பொழுது ஏறக்குறைய அது ஒரு இருபதாம் நூற்றாண்டின் இறுதி காலம் என்று கூட நாம் சொல்லலாம் அதுவரை அந்த முன் காலனிய காலத்தில் இருந்த அனுபவங்கள் பயிற்சிகள் அதில் கிடைத்தவைகள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பின் காலனிய காலம் என்று சொல்லக்கூடிய ஐம்பது ஆண்டுகளில் இந்த நாடுகளில் மிகப்பெரிய தன் வளர்ச்சிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகியது ஆனால் உண்மையில் அவை வெற்றி பெற்றுவிட்டதா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு மூன்றாம் கட்டமாக நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இரண்டாம் கட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு விதமான சிக்கல்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாடும் தன்னுடைய விடுதலையை நோக்கி போகிற பொழுது அவருடைய மொழி சார்ந்த விடுதலை அவர்களுடைய தன்னுரிமை சுய சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடுதலை அவர்கள் அந்த நாட்டில் வாடுவதற்கான எல்லா வகையான சுதந்திரமும் பெற்ற விடுதலை இப்படியான பல்வேறு நிபந்தனைகள் ஐம்பதுகளுக்கு பிறகு மேலெழும்பி உச்சியமாக வருகிறது இதனுடைய மிக முக்கியமான இடமாக இலங்கையில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் நடந்ததும் நமக்கு தெரியும் இந்த பின்புலத்தில்தான் மிக அதிகமான தமிழர்கள் உலகம் முழுதும் என்று பரவியிருக்கிறார்கள் இப்படி பரவி இருக்கிற தமிழர்களை நோக்கிய அவர்களுடைய வாழ்முறை நோக்கிய ஒரு உரையாடலாகத்தான் இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் இதில் பெரும்பான்மையாக பங்கேற்பவர்கள் அல்லது அதை ஏற்பாடு செய்பவர்கள் கனடா நாட்டில் மிக அதிகமான தமிழர்கள் வாழுகிற ஒரு பின்புலத்தோடு இந்த கருத்தரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது இப்பொழுது என்ன சிக்கல் என்று சொன்னால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முந்தையான தமிழர்களுடைய குடிபெயர்வு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது வெறும் வரலாற்று விஷயமாக அமைந்துவிட்டது ஆனால் இருந்து இந்த இரண்டாயிரம் வரை நடந்த இவ்வகையான பல்வேறு போராட்டங்களில் பேராசிரியர் தனிநாயக மடிகள் போன்றவர்கள் எப்படியான பங்களிப்பு செய்தார்கள் இன்றைக்கு தனிநாயகமடிகள் இல்லை ஆனால் இன்றைக்கு புதிதாக உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் என்ன வகையான தங்களுடைய வாழ்முறையை அல்லது தங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அல்லது தங்களுக்கென அடையாளங்களை உருவாக்கி கொள்ள வேண்டுமா அல்லது மிகப்பெரிய நாடுகளில் வந்து வாழ்கிற பொழுது அந்த நாட்டின் போக்குகளோடு தங்களை இணைத்து கொண்டு செல்வதா என்ற மிகப்பெரிய சிக்கலிலும் போராட்டத்திலும் நெருக்கடியிலும் இருக்கிற காலகட்டமாக நான் இந்த காலகட்டத்தை கருதுகிறேன் இந்த கால நெருக்கடிகள் எல்லாவற்றையும் விவாதிக்கிற ஒரு விஷயமாக இந்த மாநாட்டை நான் கருதுகிறேன் ஆகையினால்தான் இவர்கள் வைத்திருப்பதைப் போல அந்த குடி குடியுரிமை என்று சொல்லுகிற இந்த இந்த பொருள் மிக முக்கியமான பொருளாக கருதுகிறேன் நான் இந்த மாநாட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இங்கு வந்து கலந்து கொள்வதனுடைய மிக முக்கியமான காரணம் அதில் நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் கூட பேராசிரியர் தன்னாயகமடிகளை பற்றியது ஏனென்று சொன்னால் இந்த ஐம்பதுகள் எண்பதுகள் காலத்தில் பேராசிரியர் தனியாய குறிப்பாக ஈழ நாட்டில் தமிழகத்தில் மலேசியாவில் சிங்கப்பூரில் வாழக்கூடிய பல்வேறு தமிழர்கள் பற்றிய பண்பாட்டு ரீதியாகவும் நடைமுறை அரசியல் ரீதியாகவும் மிக முக்கியமான பங்களிப்பு செய்த பேராசிரியர் அவர் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக பேராசிரியர்கள் என்று சொன்னால் அறிவாளிகள் அவர்கள் நேரடியான சமூக சிக்கல்களிலும் அது சார்ந்த போராட்டங்களிலும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதோ ஊழுவதோ என்பது மிக குறைவாக வாழ்ந்த இருந்த காலத்தில் நேரடியாக தன்னை போராட்டத்தில் நிறுத்தி கொண்டவரும் அதே நேரத்தில் அந்த போராட்டத்தை ஒரு கல்வியாளனாக இருந்து எப்படி நடத்துவது என்பதை உலகத்திற்கு நடைமுறைத்து காட்டி நடைமுறைப்படுத்தி காட்டியவர் அதை நான் எப்படி சொல்வேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிங்கள தனி சட்டம் வருகிற பொழுது அவர் நேரடியாக பண்டாரநாயக்காவை சந்தித்து பேசுகிறார் உலகில் சிறுபான்மை இனங்களாக வாழக்கூடிய சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் இப்படி பல்வேறு நாடுகளில் சிறுபான்மை இனத்தவருக்கான மொழி உரிமையை எந்த காரணத்தை கொண்டும் நாம் குறைக்கக்கூடாது அது பெரும்பான்மை எண்ணத்திற்கான மொழி உரிமையோடு இருக்க வேண்டும் என்பதை பேசுகிறார் அப்பொழுது பண்டாரநாயக்கா அதற்கு சரியானபடி அவருக்கு பதில் சொல்லியதாக தெரியவில்லை கிடைக்கிற தகவல்களில் நான் இப்பிரச்சனையை வால்முனையில் சந்திப்பேன் என்று சொல்லியதாக சொல்லியிருக்கிறார் இந்த வால்முனையில் சந்தித்த அந்த பிரச்சனை என்பது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்காலோடு அது துப்பாக்கி முனையில் சந்தித்ததாக இன்று நிறைவேறியிருக்கிறது இந்த சூழலில் உலகத் தமிழர்கள் தனிநாயகமடிகள் எப்படி அந்த அந்த ஐம்பது ஆண்டுகளில் செய்தார் என்று சொன்னால் முதன்மையாக தமிழ் மொழியின் வளத்தை உலகுக்கு அறிவிக்க வேண்டியதற்கான பல்வேறு ஆய்வுகளை மிக விரிவாக மேற்கொண்டார்கள் அதே போல தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறை குறித்த பல்வேறுமான விவரங்களை மலேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த பொழுது வெளிக்கொண்டு வந்தார் இவற்றினுடைய ஒரு உச்ச வடிவமாக அவர் உலகம் தழுவிய தமிழ் மாநாடுகளை நடத்த தொடங்கினார் அந்த மாநாடுகளின் மூலமாக அறுபத்தி ஆறில் அவர் நடத்திய முதல் மாநாடு அறுபத்தி எட்டில் சென்னையில் நடந்த இரண்டாவது மாநாடு எழுபத்தி மூணில் பாரிஸ் நகரத்தில் நடந்த மாநாடு எழுபத்தி நாலில் யாழ்ப்பாணத்தில் நடந்த மாநாடுகளின் ஊடையை வைத்து பார்த்தால் இந்த உலகில் தமிழர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இவர்களுடைய பாரம்பரிய இலக்கிய மரபு குறிப்பாக சங்க இலக்கிய செவ்விலக்கிய மரபு என்பது என்ன உலகில் உள்ள ஒழுக்க மரபுகள் சார்ந்த எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய பின்புலத்தில் உருவான கிரேக்க ரோமானிய மரபு சார்ந்து தமிழ் மரபின் திருக்குறள் என்கிற ஒரு நூலின் வடிவம் என்ன அதனுடைய பொறுமை என்ன என்பது பற்றியும் இதை போலவே நம்முடைய இலக்கியங்களிலும் கலைகளிலும் பேசப்பட்டிருக்கிற செய்திகளை அடிப்படையாக கொண்டு தமிழர்களுக்குரிய ஒரு கல்வி மரபு எப்படி இருந்தது என்பது பற்றியும் விரிவாக உலகுக்கு அறிவித்தார் இந்த அறிவிப்பின் ஊடாக இந்த விடுதலை பெற்ற காலனிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற தமிழர்கள் தங்களுடைய சுய நிர்ணய உரிமையையும் அடையாளத்தையும் கட்டி வளர்க்க முடியும் என்று அவர் கருதினார் ஆனால் இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சரி இலங்கையை பொறுத்தவரையிலும் சரி மலேசியாவை பொறுத்தவரையும் சரி இப்படியான பல்வேறு மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த தமிழர்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் புதிய அணுகுமுறையோடு புதிய கண்ணோட்டத்தோடு உருவாகியிருக்கிறது இதில் குறிப்பாக கனடா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு வேறு வகையான புது சிக்கல்கள் இருக்கிறது இங்கு பிறந்து வளர்ந்த குழந்தைகள் தாய்மொழியை பயிலுவது என்பது யதார்த்தத்தில் மிகச்சிக்கலானது அது அறிவியல் முறைமைகளுக்கு ஒத்து வராதது ஆனால் இப்படியான குழந்தைகள் தாய்மொழியை இழந்தாலும் கூட தங்களுடைய இனம் சார்ந்த பண்பாட்டு மரபுகளையும் வரலாறுகளையும் விஷயங்களையும் ஏதோ ஒரு மொழியில் தங்களுக்குள் உரையாடி கொள்ள வேண்டும் அப்படி உரையாடுவதற்கான ஒரு கருத்தரங்காகவும் நான் இந்த கருத்தரங்கை பார்க்கிறேன் அந்த வகையில் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழர்கள் நடத்தக்கூடிய உலகம் தழுவிய எப்படி தனிநாயகமடிகள் உலக தமிழ் மாநாடுகள் மூலமாக தமிழ் மரபு சார்ந்த மூலங்களை உலகிற்கு அறிவித்தாரோ அதே போல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற புதிய நெருக்கடிகள் சார்ந்து தமிழ் அறியாத தமிழ் குழந்தைகளும் கூட அவர்களுடைய பாரம்பரிய மரபுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கான பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கருத்தரங்குகள் பல கடந்த எட்டாண்டுகளாக நடத்தி வருவதாக இருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆண்டு நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கு த டயஸ்பரா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சொற்களுக்கான மிக முக்கியமான பல்வேறு பரிமாணங்களை முன்னெடுக்கக்கூடிய கருத்தரங்களாக கருதுகிறேன் நல்லது பிற சில அரசு அவர்களே மிக விரிவாக அதை அதேமாதிரி தைனாய மொழிகளுடைய நூ அண்மையில் தான் நூற்றாண்டு விழா இடம்பெற்றது இல்லையா ஆகவே அவரை பற்றி நாங்கள் கடந்த ஆண்டும் நிறைவே நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுடைய கலையகத்தில் சுதாசன் அவர்களே நீங்கள் கூறியிருந்தீர்கள் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி ஆரம்ப நிகழ்வு ஸ்காப்ரோ வளாகத்தில் இடம்பெறுகின்றது இல்லையா டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்காப்ளோ வளாகத்தில் மற்றும் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களும் டொரண்டோ டவுன் டவுனில் அமைந்திருக்கும் வளாகத்தில் நடம் இல்லையா ஆமாம் ஆகவே எவ்வாறு நான் நம்புகின்றேன் பொதுமக்களும் கலந்து கொள்ளாமல் நம்புகின்றேன் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அதுக்கு சீட்டுகள் இருக்கின்றதா அந்த உறவு என்ற அந்த நிகழ்வுக்கு அதை பற்றி விரிவாக கூற முடியுமா டிக்கெட்ஸ் அது ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய வெப்சைட் வந்து தமிழ் ஸ்டடீஸ் கான்ஃபரன்ஸ் டாட் சிஏ ஒரு சொல் தமிழ் ஸ்டடீஸ் கான்ஃபரன்ஸ் டாட் சி அதில் போய் நீங்கள் டிக்கெட்ஸை வாங்கிக் கொள்ளலாம் கான்ஃபரன்ஸுக்கு வந்து முதியோருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேர்ட்டி டாலர்ஸ் டிக்கெட் ரெகுலர் அட்டண்டீஸுக்கு சிக்ஸ்டி டாலர்ஸ் டிக்கெட் உறவுக்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினா டென் டாலர்ஸ் சனிகிழமேக் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதிலே எங்களுடைய வெப்சைட்டுக்கு போனால் அதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது தகவல் எல்லாம் அதில் புதிஞ்சுருக்குது டபிள்யூ டபுள்யூ இந்த இந்த என்னை வந்து ஒரு செஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது திறப்புரை சார்ந்த ஒரு உரையாற்றுதலில் பங்கேற்க செய்வதற்கு மிகுந்த ச மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலும் குறிப்பாக தனிநாயக மடிகளை இன்று நினைவு கூறுவதன் மூலமாக தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் பல்வேறு விதமான சிக்கல்கள் வாழ்முறைகள் இவற்றை பற்றியான ஒரு உரையாடலாக தனிநாயக மடிகளை பற்றி பேசுவது அமைவது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் அவர்களின் நிறைவாக விரைவாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி அனைவரும் வெள்ளிக்கிழமை வர வேணும் என்று தான் எங்களுக்கு விருப்பம் வந்து கலந்து கொள்ளணும் வெள்ளிக்கிழமை ஸ்காபரோ காலேஜில் அது இலவசம் சனிக்கிழமை கான்ஃபரன்ஸில் வந்து கலந்து கொள்ளணும் உறவு என்ற அந்த கலை வடிவத்தை ஆதரிக்கணும் அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் தேவை அது வந்து சேட்டர்டே ஈவினிங் எட்டு மணிக்கும் சண்டே நாலு மணிக்கும் ரெண்டு ஷோஸ் நடைபெறும் நல்லது உங்கள் இருவருக்கும் நன்றி வளமை போலவே மாநாடு வெற்றி பெற எங்களுடைய கிழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கூறு விடை நன்றி உங்களுக்கு நேர்களை இன்றைய நேர்காலை நிகழ்ச்சியில் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் எட்டாவது தமிழியல் மாநாடு குடி குடியுரிமை ஆகிய அந்த இரண்டு தலைப்பிலும் அமைந்த மாநாடாகவே இருக்கப்போன்றது அந்த மாநாடு தொடர்பான நாங்கள் பயந்து கொண்ட ஒரு நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாளர் சந்திக்கும் வரை வணக்கம்